Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ். எப்பவுமே நம்ம லெமன் ரைஸ் அடிக்கடி பண்றதுதான். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண போற ரைஸ் வந்து எப்பவும் பண்ற ஒரு ஸ்டைலையே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கக்கூடிய ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரைஸ் தான். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா குழந்தைங்க முதல் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். வாங்க அந்த லெமன் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு, தாளிச்சிடலாம். இப்போது கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகுளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர ஆரம்பித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை. இதில் நம்ம வந்து வரமிளகாயெல்லாம் போட்டு தாளிக்க தேவையில்லை. இந்த டைமில் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் கலந்துடலாம். நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணி வந்து நல்லா இல்லாமல், அந்த ஈரப்பதம் வந்து இல்லாமல் இருக்கணும். ஒரு எண்ணெய் மட்டும் இருக்கிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். பாருங்கள் அந்த இருந்த ஈரப்பதம் எல்லாம் பற்றி வெறும் எண்ணெய் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கணும். அந்த தண்ணியோடு நம்ம மற்ற மசாலா எதுவும் சேர்த்தமோ இல்லை ரைஸ் எதுவும் சேர்த்தோம்னாலும் சாதம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் அந்த ஈரப்பதத்தை நல்லா ட்ரையாக வறுத்துட்டு எண்ணெய் பக்குவம் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கணும். நம்ம இதில் வதக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதோட பச்சை வடை நல்லா போயிடும். லைட்டாக 1-2 வந்து அரைப்படாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் நம்ம சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ரைஸ்லாம் பண்ணி கொடுக்குறப்போ பூண்டு அப்புறம் இஞ்சி இதெல்லாம் இருந்ததுன்னா தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா நல்லது. அவங்க சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, நம்ம உடம்புக்கும் கூட அது நல்லது. அந்த இருக்கிற தண்ணி ஃபுல்லுமே வற்றி நல்லா எண்ணெய் மட்டும் இருக்குது பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லெமன் ஊற்றிக்கலாம். நான் 2 லெமனை இந்த மாதிரி புளிஞ்சு வச்சுருக்கேன், அதே சேர்த்துடலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எலுமிச்சை சாறை சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அடுப்பில் போட்டு நல்லா வேக வைக்கக்கூடாது லெமன் சாறை, அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதில் நம்ம சாதம் போட்டு கிளறிக்கலாம். உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா, இப்போ வந்து உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. முன்னாடியே நான் வந்து சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ சாதம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம லெமன் ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இதையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டது இருக்காது, அதே போல் இஞ்சி போட்டுருந்தோம்னா அதுவும் தெரியாது, பூண்டு போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியாது. ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அருமையாக இருக்கும். சூப்பரான ஒரு லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். வேலைக்கு போகிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு லெமன் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.